ஊதியம் வழங்குவதில் கால தாமதமானதால் துணைவேந்தரை சிறைப்பிடித்து காமராஜர் பல்கலைக்கழக பேராசிரியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். காமராஜர் பல்கலைக்கழக துணைவேந்தரை சிறைப்பிடித்து பேராசிரியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். கடந்த மாதம் வழங்க வேண்டிய ஊதியத்தை தற்போது வரை வழங்கவில்லை எனவும் அவர்கள் குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார்கள். கால தாமதமாக ஊதியம் வழங்குவதாக கூறி மதுரை காமராஜர் பல்கலைக்கழக துணைவேந்தரை சிறைப்பிடித்து பேராசிரியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். துணைவேந்தர் குமார் அறைக்குள் புகுந்து அவரை சிறைப்பிடித்து பேராசிரியர்கள் உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். அது தொடர்பான காட்சிகளையும் நாம் பார்த்து வருகிறோம். கால தாமதமாக ஊதியம் வழங்குவதாக கூறி 300க்கும் மேற்பட்ட பேராசிரியர்கள் மதுரை காமராஜர் பல்கலைக்கழக துணைவேந்தரை சிறைப்பிடித்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். கடந்த மாத ஊதியம் தற்போது வரை வழங்கப்படவில்லை எனவும் பேராசிரியர்கள் குற்றம் சாட்டி துணைவேந்தரின் அறைக்குள் புகுந்து அவரை சிறைப்பிடித்து உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். மேலும் இது தொடர்பான விவரங்களை வழங்குவதற்காக இணைந்திருக்கிறார் எமது செய்தியாளர் மதன்குமார். மதன்குமார், வணக்கம். காமராஜர் பல்கலைக்கழக துணைவேந்தரை சிறைப்பிடித்து பேராசிரியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். முழுமையான விவரங்கள் என்னவாக சொல்லப்படுகிறது, பதிவு பண்ணுங்க. நிச்சயமாக த்ரிஷா, ஊதியம் வழங்குவதில் காலம் தவறாமல் செய்தவன் துணைவேந்தரை சிறைப்பிடித்து காமராஜர் பல்கலைக்கழக பேராசிரியர் உள்ளிருப்பு போராட்டம் நடைபெற்று வருகிறது. அந்த காட்சிகளை தான் பார்த்து கொண்டிருக்கும் த்ரிஷா. மதுரை காமராஜர் பல்கலைக்கழக பேராசிரியர்கள் மற்றும் ஊழியர்களுக்கு மாதந்தோறும் வழங்கப்படக்கூடிய ஊதியத்தை காலத்தாமதமாக வழங்கி வருவதாக கடந்த சில மாதங்கள் குற்றச்சாட்டு நிலை வந்த நிலையில் கடந்த மாதம் வழங்க வேண்டிய ஊதியத்தை தற்போது வரை வழங்காததால் இது குறித்து பல்கலைக்கழக நிர்வாகத்திடம் பல தடவை முறையிட்டும் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்காததால் காலம் தாழ்த்தி ஊதியம் குறித்து காலம் தாழ்த்தி வரும் மதுரை காமராஜர் பல்கலைக்கழக துணைவேந்தரை கண்டித்தும் மதுரை ஆமலை புதுக்கோட்டை சுற்றியுள்ள பகுதியில் சுவரொட்டிகள் ஒட்டப்பட்டன. இந்த நிலையில் இன்று பல்கலைக்கழக பேராசிரியர் உட்பட 300க்கும் மேற்பட்டோர் துணைவேந்தர் குமார் அறைக்குள் புகுந்து ஊதியத்தை உடனடியாக வழங்க கோரி தமிழக அரசிடம் உடனே பேசக்கூறி அவரை சிறைப்படுத்தி உயிர்ப்பு போராட்டம் நடத்தி வருகின்றனர். பேராசிரியர்கள் மதுரை காமராஜர் பல்கலைக்கழக துணைவேந்தரிடம் சம்பளம் போடுவதுதான் பெரிய அறிவிங்கள், நாங்கள் இப்போது கலந்து சொல்கிறோம் என்று கூறியும் அதற்கு துணைவேந்தர் எந்த ஒரு பதிலும் அளிக்காத துணைவேந்தரிடம் பேராசிரியர் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். அந்த உள்ளிருப்பு இந்த உள்ளிருப்பு போராட்டமானது 2 மணி நேரத்துக்கு மேலாக துணைவேந்தரத்தில் பேராசிரியர் நடத்தி வருகின்றனர். பேராசிரியர் துணைவேந்தரைக்குள் சென்று உள்ளிருப்பு போராட்டம் நடத்தி வருவதால் மதுரை காமராஜர் பல்கலைக்கழக சுற்றியுள்ள மிகவும் பரபரப்பாக காணப்பட்டு வருகிறது த்ரிஷா. முழுமையான விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி மதன்குமார்.